படம் பெருமாள் படம் வச்சுக்கிட்டு நீங்களும் சாமி கும்பிடுற கிரீடத்துக்கு புளி சாதத்தை போட்டுக்கிட்டு அவரோட முகத்துக்கு லெமன் சாதம் தயிர் சாதம் வச்சுருக்கோம். நான் வந்து அஞ்சு வகையான சாதம் செஞ்சுருக்கேன். அந்த அஞ்சு வகையான சாதத்தை வச்சுட்டு இப்போ வந்து சாமி இலையை பார்த்திங்கன்னா நம்மளுடைய வலது கை பக்கம் நுனி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு சாமிக்கு வந்து சாமியை நம்ம வரைஞ்சே செய்யலாம், இந்த மாதிரி இலையிலே வரைஞ்சி செய்யலாம் சாமி கும்பிடலாம். இல்லை அஞ்சு சாதத்தை தனித்தனியாக வச்சு சாமி கும்பிட்றதுனாலும் கும்பிடலாம். எப்படி கும்பிட்றவங்களும் இருக்காங்க, ஒரு சிலர் ஒரு சிலர் அந்த மாதிரி கும்பிடுவாங்க. நமக்கு எப்படி பிடிக்குதோ எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கும்பிடணும். இந்த சாமி வரைஞ்சி செஞ்சு கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது தான். நாங்கள் வந்து நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாமிகிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு அது நிறையவேறி நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோம். இதே மாதிரி தான் செய்வோம். உங்களுடைய விருப்பம் வந்து இந்த மாதிரி செஞ்சினாலும் செய்யலாம், அஞ்சு சாதமாக வச்சு செய்கிறதுனாலும் செய்கிறோம். ஆனால் வந்து வருஷம் வருஷம் கண்டிப்பாக சாமி கும்பிட்ருங்க, அது வந்து குடும்பத்துக்கே ரொம்ப நல்லது. ஒன்று அஞ்சு சாதம் செய்ய முடியலனா கூட ஒரு மூணு சாதமாவது செஞ்சு நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் ஒரு மூணாவது வாரம் கும்பிட்றது தான் ரொம்ப பெஸ்ட்டு. முதல் வாரமே கும்பிட்றதுனால நமக்கு வீட்டில் ஏதோ வேலை இருக்குது, வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல் வாரமே கும்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு சாதத்தோடு நம்ம பழங்கள் வச்சு கும்பிடலாம். எந்த பழங்கள் வேணாலும் நம்ம வச்சு கும்பிட்டுக்கலாம். நம்ம வந்து எந்த பழம் கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்கலாம். தாமரைப்பூ வைக்கலாம், தாமரைப்பூ வைக்கிறது ரொம்ப சிறப்பு. தாமரைப்பூ வச்சுக்கலாம். துளசி கண்டிப்பாக வச்சே ஆகணும். துளசி எங்கே நம்ம வீட்டில் தோட்டத்தில் கூட இருக்கும், இல்லை எங்கே கடையில் வாங்குறதுனால வாங்கி நம்ம துளசியும் அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். துளசி வச்சு இதை வச்சு ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த காமாட்சி விளக்கு வச்சு அதை வச்சு சாமி கும்பிடுங்க. சாமி படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பஞ்சு பாத்திரத்தில் ஒரு அரை இது தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சம் பச்சைக்கருப்பூரம் போட்டுக்கோங்க. துளசி இலைகளை வந்து அதில் கொஞ்சம் பீச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா பஞ்ச பாத்திரம் தண்ணி வந்து வச்சுக்கணும் கண்டிப்பாக. அன்றைக்கி வந்து நம்ம அந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் இந்த சங்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக வருதுன்னு. சங்கு இந்த அந்த பக்கம் வந்து சக்கரம் செஞ்சுக்கலாம். இந்த பக்கம் சங்கு வச்சுட்டு அந்த பக்கம் சக்கரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வடையெல்லாம் வச்சுக்கலாம் சுற்றிலும். சங்கு பாருங்க நல்ல அமைப்பாக சூப்பராக வந்திருக்குது. இந்த சக்கரமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த அஞ்சு வகை சாதம் செஞ்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இதே மாதிரி செய்கிறதுனால செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்குது பாருங்களேன் அழகாக. வடை வந்து ஒத்த படையில் கணக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 15 வடை வச்சுருக்கேன். புரட்டாசி சனிக்கிழமை நம்ம வீட்டில் தழுகை போடுறது சாமி கும்பிட்றது எப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு இலையை போட்டுக்கணும். இலையை போட்டுட்டு அஞ்சு சக்க சாதம் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், தேங்காய் சாதம், சுண்டல் வச்சுருக்கேன், வடை செஞ்சுருக்கேன். இதை எப்படி செய்யணும்னாக்க முதல்ல அவருடைய கிரீடத்துக்கு புளி சாதத்தை போட்டுக்கிட்டு அவரோட முகத்துக்கு லெமன் சாதத்தை போட்டுக்கணும். ராமத்துக்கு பார்த்திங்கனாக்க ராமத்துக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் நம்ம வந்து தயிர் சாதம் வச்சுருக்கோம். காதில் தோடு மாதிரி நம்ம தேங்காய் சாதம் வச்சுருக்கோம். சங்கு சக்கரத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன். சங்குக்கு வந்து தயிர் சாதம் வச்சுருக்கேன். அதை சுற்றிலும் வடை வச்சுருக்கேன். வடை மாலை இது வந்து கழுத்தில் வடையவே வடை மாலையாக போட்டாச்சு. சுண்டல் வச்சுருக்கேன். சுண்டல் மேலே ஒரு வடை வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுவாமியோட முகம் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரியும் சாமி கும்பிடலாம். சாமிக்கு கும்பிட்றதுக்கு தேவையானதுக்கு தாமரைப்பூ எடுத்து வச்சுருக்கேன், துளசி எடுத்து வச்சுருக்கேன், பழங்கள் வெத்தலைப்பாக்கு, அப்புறம் பழங்கள் நெல்லிக்கனி கண்டிப்பாக நெல்லிக்காய் வைக்கலாம். ஏன்னா வந்து கொய்யாக்காயும் நெல்லிக்காயும் அவசியம் இருக்கணும். கொய்யாக்காய் வந்து லட்சுமி கடாட்சம், இது நெல்லிக்காயும் லட்சுமி கடாட்சம் தான். அப்புறம் வந்து சாத்துக்குடி ஆப்பிள் வச்சுருக்கேன், வாழைப்பழம் வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டு சாமி படம் பெருமாள் படம் வச்சுக்கிட்டு நீங்களும் சாமி கும்பிடுங்க. நம்ம முதல் காமிச்ச மாதிரி பெருமாள் முகம் வரைஞ்சும் சாமி கும்பிடலாம். இந்த மாதிரியும் தனித்தனியாக சாதத்தை வச்சு வடையை வச்சு சுண்டல் வச்சு பாயசம் செஞ்சு வச்சு இதே மாதிரி சாமி தட்டெல்லாம் எடுத்து வச்சு இதே மாதிரியும் நம்ம சாமி கும்பிடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கும்பிடுங்க. மூணாவது சனிக்கிழமை கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க எல்லார் வீட்லேயுமே.